ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. பரபரப்பான சூழ்நிலையில ஆவிங்க கிட்ட பேசும் பிரபலமான ஆவிக்கலை நிபுணர் சாலிசித்திரன் விஜய் சித்திராக்கு அடுத்தபடியா இப்ப உதயா அவர்களின் ஆவி கூட பேசி வீடியோ வெளியிட்டு இருக்காருங்க. இதை பத்தி இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம். இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சை கொஞ்சம் நெகிழ் வைக்கக்கூடியதாகவும் இருந்தது, மனசு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்ததுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சாலிசேதுனன் ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர் என்பதனால இந்த உதயங்கிற இந்த தமிழ் பேர் அவருக்கு சரியா உச்சரிக்க தெரியலங்க. உதயாவை உதயா உதயா அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. உதய பத்தின சில டீட்டெயில் அவர் விளக்கமா சொல்லிட்டு அந்த பிஎஸ்வி 7 மிஷினை ஆன் பண்றாருங்க. சூப் பண்ணி பேசவும் தொடங்குறாருங்க. முதல் கட்ட கேள்விகளும் கேக்குறாருங்க. இந்தியன் டிக்டாக் ஸ்டார் உதயன்னு சொல்லிட்டு அவரோட பேரை கூப்பிட்டுட்டு நீங்க இப்ப மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாருங்க. கொஞ்சம் நேரமா அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு. சில ஃப்ரீக்வன்சியும் கேக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் மார்க்காதாங்க அமையுது. சில ஒருபட சில வார்த்தைகளும் கேக்குதுங்க. அந்த வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா உதயோட ஆவி பேசி அந்த வார்த்தைகள் முணுமுணுக்கு தக்க வகையில் அதாவது வெரி மஃபில்ட் இட்ஸ் காட் கிவன் அப் ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த கடவுளை என்ன கை விட்டுட்டாரு, நீங்களாவது சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிதாங்க அந்த வாக்கியமே அமைஞ்சிருந்தது. யூடியூப் சேனல் தொடங்கியது கிட்டத்தட்ட 261,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உதயா நீங்க உங்களோட மனைவிக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிறாருங்க சாலிசித்தண்டன். இந்த உணர்வுபூர்வமான கேள்விக்கு உதயாவோட ஆன்மா சொன்ன பதிலும் சரிங்க, கொஞ்சம் நெஞ்சு நெகிழ்விக்க கூடியதாகவும் நம்ம கண்களையும் கலங்க வைக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஃப்ரெண்ட் விட்டியர் நவ், அதாவது இந்த உலகத்துல உன் கூட கனவுனா நான் வாழ முடியாம இந்த உலகத்தை விட்டு மின்னலுக்கு போனதுனால நான் எப்பவுமே உன் கூட ஃப்ரெண்டா உன் கூட வாழ்ந்துகிட்டு இருப்பேன் என்னைக்குமே. சாலிசித்தன் அவர்கள் கேட்ட மூணா கொஸ்டின் நமக்கு சரியா புரியலங்க. நான் அவர் பேசின தாட் எனக்கு புரியுது. அதாவது உதயா நீங்க அந்த ஸ்பேஸை விட்டு போய் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிதாங்க இருக்கும் நினைக்கிறேன் நான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் கூட சரிங்க, உதயோட ஆன்மா என்ன பதில் சொல்றாங்கன்னா வே ஆர் டன் லவ் த பீப்புள், அதாவது நான் இந்த விண்ணுலகம் போன பிறகு எனக்கு மக்களை நேசிக்க கற்றுக் கொடுத்துருக்கு, நான் மக்களை நேசிப்பேன் அப்படிதாங்க சொல்லும் விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஓவரால் கான்ட்ரவர்சியில் உதயாவோட ஆன்மீகிட்ட பேசின சாலிசித்திரன் வீடியோ தாங்க தன் சமயம் ரொம்ப பரபரப்பாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி இந்த வீடியோ உதயாவோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மன திருப்தியும் கொடுத்துருக்குங்க. இந்த உலகத்தில் பேய் பிசாசு பூதம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆவி கூட பேசுறதுலாம் பொய் பொருட்டு ஏமாத்து வேலை சொன்ன நிறைய பேர் பேசிட்டுலாம் வருவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் பாசிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கிறது உண்மை சொல்லி நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் ஸ்பிரிட் இருக்கிறது உண்மை சொல்லி அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணுங்க. அந்த வகையில் நெகட்டிவ் ஸ்பிரிட்டை டைவெர்ட் பண்ணி பாசிட்டிவ் ஸ்பிரிட் கிட்டே பேசுகிற கலை தாங்க இந்த ஆவி கூட பேசுகிற கலை. அந்த வகையில் இதையும் நம்ம அப்சர்வ் பண்ணி தாங்க ஆகணும். அவ்வளோதாங்க.